Hi Orange Bloods, welcome to Rakesh Jeni. In the video, Leo படத்தோட review தான் பார்க்க போறோம். Badass. படை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல போட்டாங்க தேங்க்ஸ் டு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி. சோ யாரும் இதுக்கப்புறம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. லோகேஷ் கனகராஜ் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்து காப்பி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி. பட் அந்த படத்தை அப்படியே எடுக்காம ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஒரு சில ஸ்டோரியின் நடுவில் ஆட் பண்ணி ஆல்மோஸ்ட் பினிஷிங்கும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ யாருக்கும் அந்த டவுட் வேணாம், இது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்ற படத்தோட பியூரான ரீமேக் தான். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் போய் பாருங்க. இப்ப நம்ம லியோக்கு வருவோம். பல வாரங்களா பல மாசமா எதிர்பார்த்த ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல. படம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறத விட இந்த படம் எல்சியூல இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல தான் மக்களுக்கு பயங்கரமான கிரேஸ் இருந்துச்சு. அன்டவுட்டட்லி இது எல்சியூக்குள்ள தான் வருது. ஏன்னா இது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இந்த படத்தை நல்லா இருக்கு அப்படின்னு போடுறப்போ ஹேஷ்டாக LCU அப்படின்னு போட்டுறாங்க. அது படத்தோட பிளஸ்னு சொல்லலாம் மைனஸ்னு சொல்லலாம். பிளஸ்னு ஏன் சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் உள்ள வருவாங்க அப்படின்றதுனால. எல்சியூல வர்றதுனால என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் ஏன் எல்சியூக்குள்ள வரணும், வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. எல்சியூக்குள்ள வர இன்னொரு கேரக்டர் இந்த படத்திலயும் மிங்கிள் ஆகி ரெண்டு மாஸ் ஹீரோஸும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும், இல்ல விக்ரம் படத்துல வந்த ரோலெக்ஸ் மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான என்ட்ரி எல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் பண்ணிட்டு. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம், அப்பா அம்மா பையன் குட்டி பொண்ணு இவங்க நாலு பேரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கொள்ளக்காரன் வந்து கடைக்குள்ள பிரச்சனை பண்றப்போ அடிதடி ஆகுது. அது மீடியால எல்லாம் வர அதை பார்த்துட்டு இவன் தான் லியோ அப்படின்னு ஒரு சில ரவுடிஸ் எல்லாம் வராங்க. அப்புறம் இவர் தான் லியோவா, அப்படி என்ன பண்ணாரு லியோ, பைனலி குடும்பத்தை காப்பாத்தினாரா இல்லையா இப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இதை இன்னும் டீட்டெயிலா சொல்லலாம், அதனால இப்ப வேண்டாம், ஒரு 10-15 நாள் போகட்டும், எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணுவோம். சரி, இப்ப படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சாண்டி போர்ஷன்லாம் அதுக்கப்புறம் விஜயோட ஆக்டிங் பிச்சு கிடைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேல அவரோட லுக்கு சால்ட் அண்ட் பேப்பர்ல ரொம்ப அழகா இருந்தாரு. படம் மொத்தம் 168 நிமிஷம், கிட்டத்தட்ட 2:40. அதுல பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லாகும் கிடையாது. ஸ்டார்டிங்லயே ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆகி ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அதுல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிக் பாஸ் கேரக்டர்ஸ் இருந்தாங்க. பிக் பாஸ் ஜனனி இப்ப கரண்ட் சீசன்ல இருக்காங்க இல்லையா, மாயா அவங்க, அப்புறம் நம்ம சாந்தி மாஸ்டர் அதான் மெட்டி ஒளியில வருவாங்கல்ல அவங்க, சாண்டி இப்படின்னு ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வராங்க. காஸ்டிங் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ரோல கொடுத்திருக்காரு. அந்த கேரக்டர்ஸுமே அவங்களோட ரோலை பெர்ஃபெக்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட லேகே கிடையாது. படம் அப்படியே ஜெட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. அதுவே செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குமோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமாக கொண்டு வருது. எப்படா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் தான் விளம்பரத்தை போட்டு சாவடிப்பீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஹை பண்ணி விட்டுருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேடி வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க. பாட்டு Rest in peace.
செகண்ட் ஹாஃப்ல தான் நான் ரெடி தான் அப்படின்ற பாட்டு வருது. அதுல பர்டிகுலர்லி ஒருத்தவங்களோட மன்மம் பச்சையா தெரிஞ்சு, அது யாரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, வேணா இப்படி சொல்லலாம், விக்ரம் படத்துல பத்தல பத்தல அப்படின்னு ஒரு சாங் வந்து தெரியுமா, அதுல கஜானால காசு இல்ல கல்லாலையும் காசு இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸா வரும் தெரியுமா, அதை தூக்குனவங்க இந்த படத்துலயும் பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சர்ச் அடிக்க அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட்டா தூக்கிட்டு நம்ம தளபதியை விட்டு டொடன்டவுன் டொடன்டவுன் பாட வச்சுட்டாங்க. பாட்டுல ஒரு சில இடத்துல டொடன்டவுன் வந்தா பரவாயில்ல, பாட்டு ஃபுல்லாவே டொடன்டவுன் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது, அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம விஜய் நினைக்கிறப்போ பரிதாபமா இருக்குது, ஏன் ஏன் இந்த மனுஷனை மட்டும் இப்படி வச்சு செய்யறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆடியோ லான்ச்சும் போச்சு, 4 AM ஷோவும் கேன்சல், இந்த மாதிரி பாட்டுலயும் கை வச்சிட்டாங்க. ஜெயிலருக்கும் இதே தான் நடந்துச்சு, 4 AM ஷோலாம் கிடையாது, அது ஒரு வகையில் நல்லதுதான் வச்சுக்கோங்களேன், பட் இருந்தாலும் அப்படி ஒன்றும் மோசமா இல்லையே. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு இதுக்கு முன்னாடியே வந்திருக்குது, அப்பெல்லாம் கை வைக்காம ஏன் இங்க மட்டும் கை வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி அதை விடுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட பயங்கர ஸ்பீடா போகும் அப்படின்றதான் எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது எல்சியூல இது எப்படி போய் கனெக்ட் ஆகுது அப்படின்றதுதான் இன்னும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் கிடைக்குது. படத்தோட பிஜிஎம் வைஸ் அனிருத்த குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணியிருந்தாரு. பேடா சாங் ஆகட்டும், நார் ரெடி தான் பாட்டாகட்டும், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலா என் கிரெடிட்ஸ் அப்பெல்லாம் விக்ரம், கைதி, லியோ இது மூணுத்தையும் கலந்து ஒரு மியூசிக் பண்ணிருப்பாரு. அது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், சோசியல் மீடியால யாரோ அனிருத்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க, அதை தான் அங்கேயும் பிளே பண்ணாங்க. பட் தியேட்டர்ல கேட்கறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காரு, அதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் நம்ம விஜய்க்கு. அர்ஜுன் தாஸ் ஆகிய சஞ்சய் தத் ஓகே கொடுத்த ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிருக்காரு. ஹரோல் தாஸ் ஆகிய அர்ஜுன் விண்டேஜ் லுக்ல பயங்கரமா இருந்தாரு. So, most of எல்லா கேஸ்டிங்குமான வெயிட்டேஜ் கரெக்டா கொடுத்திருந்தார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸ்கிரீன் பிளே சூப்பர், சினிமாட்டோகிராபி சூப்பர், மியூசிக் சூப்பர், ஸ்டோரியும் ரொம்ப சூப்பர் தான். ஆனா என்னன்னா அந்த LCU கனெக்ட் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. மத்தபடி படத்துல குறைன்னு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த படத்தை கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மேபி ஒரு 15+ 16+ இருக்கவங்க பாக்கலாம். ஃபவுல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் கெட்ட வார்த்தை அதிகமா கிடையாது, எல்லாமே பீப்ல போயிடுது. சோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெவலுக்கு இல்லாததால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் டவுன் பண்ணிடுச்சு. அண்ட் LCU கனெக்ட் இது ரெண்டு தவிர்த்து அருமையான படம், எஸ்பெஷலி விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு சிறப்பான படம், எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. பட் விக்ரம விட இது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விக்ரம் இதை விட நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல நம்ம சொன்னோம்னா ஸ்பாய்லர் ஆயிடும், அதனால தியேட்டர்ல பாத்துட்டு வந்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டது இந்த படத்தை பாக்குறப்ப நிறைய தெரிஞ்சு, அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு சின்ன சின்ன சீன்ஸு கூட நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. மறக்காம ராகேஷ் ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.